வணக்கம், வெல்கம் டு போர்ப்பங்கு. இந்த வீடியோவில் அப்கமிங் வீக், அதாவது 19 செப்டம்பர்லேருந்து 22 செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபர்தராக டவுன் சைட் போகுமா இல்லை கன்சாலிடேட் ஆகுமா இல்லை அப்சைட் போகுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சார்ட் யூஸ் பண்ணி பார்த்துலாம். ஸோ நம்ம இந்த வியூ எடுத்துகிட்டு இந்த வியூ வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அயன் ஃப்ளை மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிஸ்க் எவ்வளோ ரிவார்டு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு லெவல் பார்க்கும்போது சார்ட்டில் நீங்கள் அந்த இடத்துல போய் நேக்கட் பை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸோட. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸ்பாட்டில் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்துக்குவோம். ஸோ இந்த வீக் நான் ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ அதிலிருந்து அதுபடி இந்த வீக் வந்துட்டு ஃபர்தர் டவுன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் ரிட்ரேஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு ரிஸ்க் ரிவார்டோடு பார்க்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணுறக்கும் ஒரு ஃபியர் இருக்காது. எவ்வளோ தூரம் நமக்கு வந்துட்டு ரிஸ்க் வரும் ரிவார்டு வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க சார்ட்டில் போய் ஆப்ஸ்ட்ரா டிஃபைனேஜ் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpanga.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது போக நம்மளோட வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும், டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட வியூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா அந்த வியூ தெரிஞ்சால் தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எஃப்ஐஐ டேட்டா என்ன பண்ணுறாங்க அப்படிங்க, எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 2 or 3 days, அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்காங்க, எந்த மாதிரி பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஏன்னா அவங்க தான் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போகிற பவர் இருக்கும், மணி பவர் இருக்கும். ஸோ நம்ம அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கும் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ப்ராஃபிட் வரும். ஸோ அவங்க ஸ்மார்ட் மணி எப்பவுமே பார்த்திங்கன்னா ட்ரிக்கியாக ப்ளே பண்ணோம். அந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா பழைய மார்க்கெட்ஸ்லாம் பழைய மொமெண்ட்டெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு கொண்டு வரலாம். வித் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரெண்டுமே பார்த்துருவோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஃப்ஐ டேட்டா இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பார்த்திங்கன்னா பீரிஷ் பெட் எடுத்திருக்காங்க, அதாவது மார்க்கெட் கீழே கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெட் எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு புட்டு வந்துட்டு 15ஆம் தேதி, அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் புட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 15ஆம் தேதி 14ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏன்னா 41,500லேருந்து இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டேட்டா பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நான் 14ஆம் தேதி சொல்லியிருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கீழே வரக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த புட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த ரெட் பார் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமாக புட் பை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சரி, இப்போ அதிகமாக புட் பை பண்ணோம், உடனே வந்துட்டு புட்டு கீழே போயிடுமா அப்படிங்கிறது. ஆனால் அது கண்டிப்பாக கீழே போகும், அதுக்கு முன்னாடி ஒரு அப்பமும் இருக்கும். அது எத்தனை நாள் நடக்கும், இந்த எக்ஸ்பீரிக்குள்ளே எந்தெந்த வேல்யூ வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வரும், நம்ம எவ்வளோ தூரம் மேலே போகணுன்னு எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒன் டே சார்ட் வச்சுருக்கேன், நான் ஒன் டே சார்ட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ஒன் டே சார்ட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹை 41,858 வரைக்கும் போயிட்டு இப்போ 40,776 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீரிஷ் பெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பீரிஷ் பெட் எடுக்கும்போது மார்க்கெட் இன்னும் கீழே கொண்டு போவாங்க. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் பார்த்திங்கன்னா கீழே, பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41,150 நமக்கு 500 வரைக்கும் ஒரு 500-600 பாயிண்ட் கீழே இறங்கியிருந்தது. ஓப்பன்லேருந்து ஹை டு லோ பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பீரிஷ்னஸ் இருந்தது. இந்த பீரிஷ்னஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட் 40,776 இருக்குது. நார்மலாக என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஃபர்தராக திருப்பி ஸ்லைட்டாக கேப் டவுன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 2 days நமக்கு 40,200 உங்களுக்கு 400 கன்சாலிடேட் ஆகும். 40,200 ஒரு 50 பாயிண்ட் முன்ன பின் இருக்கும். 40,200 40,460 நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் 776 இருக்குது. இது திருப்பி மண்டே கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 40,200 வரைக்கும் போயிட்டு
மேலே கன்சால்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட்குள்ளே ஒரு 2 days கன்சால்டேஷன் இருக்கும். அதாவது மண்டேவும் உங்களுக்கு டியூஸ்டேவும் கன்சால்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மண்டே டியூஸ்டே பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெண்டு நாள் இந்த ஜோனுக்குள்ளே கன்சால்டேஷன் ஆகிட்டு 40,000 150 or 200 மேலே 460 or 500 கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு வெனஸ்டே சரிங்களா செகண்ட் ஆஃப் மதியத்துக்கு மேலே நமக்கு 460 சடனாக பிரேக் பண்ணி 850 வரைக்கும் போகும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் ப்ரீவியஸாக நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய டவுன் மூவ் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு 2 days இறங்கிட்டு ஒரு 2 days இந்த ஜோனில் கன்சால்டேஷன் ஆகிட்டு 4850 வரைக்கும் போயிட்டு அங்கே டபுள் டாப் போட்டு சடனாக 40,000 or 39,700 or 39,800 வரைக்கும் கீழே வர்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இது. அப்போ மார்க்கெட் இந்த வீக் நமக்கு 39 இந்த ஜோனில் வந்துட்டு நமக்கு 39,800 அப்படிங்கிற இடத்த 39,700 or 800 வந்துட்டு நம்ம ஒரு இதாக வச்சுக்கலாம், அயன் ஃப்ளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடமா வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்த வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு மூணு மெத்தட் பண்ணலாம். நீங்கள் ஒன்று, நீங்கள் 4800 வரைக்கும் மார்க்கெட் மேலே போ வெயிட் பண்ணி அங்கே 4850 அந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னா ஒரு ஸ்பாட்டில் ஒரு 50.40,900 ஸ்டாப்பாக வச்சுட்டு ஹெவியாக புட்டை பை பண்ணலாம். வெறும் ஒரு ஸ்பாட்லேயே ஒரு 50 பாயிண்ட்டை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 600-700 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கீழே வந்துட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். 39,700 அயன் ஃப்ளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா 40,100 or 200 or 150 அந்த இடத்துல வரும்போது நீங்கள் காலை பை பண்ணி 4800 டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது தப்பாகவும் போகலாம், அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டிக்கு இப்போ பேங்க் நிஃப்டிக்கு ஆப்ஸ்டார் டிஃபைனேஜில் அந்த அயன் ஃப்ளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிஸ்க் ரிவார்ட் பார்த்துடலாம். எந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எதுக்கு மேலே போனால் நமக்கு எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 39,800 வரைக்கும் மார்க்கெட் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் வந்துட்டு அயன் ஃப்ளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதுக்கு கீழேயும் போகலாம். நம்ம வந்துட்டு 39,800 வரும்போதே நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சப்போஸ் மார்க்கெட் எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னா எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும், லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துலாம். ஸோ இதில் போய்க்குங்க, ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டு பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கங்க இண்டெக்ஸில். அடுத்து செலக்ட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த செலக்ட் எக்ஸ்பைரியில் 22ஆம் தேதி உங்களுக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துல நினைக்கிறோனோ 39,800 அப்படிங்கிற இடத்துல என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு நான் செல் பண்ணுவேன், காலை செல் பண்ணுறேன். 39,800 அதே தான். இந்த இடத்துல என்ன வேணும், புட்டை செல் பண்ணுறேன். ஸோ புட் 157 ரூபா இருக்குது, கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,143 ரூபா இருக்குது சரிங்களா. ஸோ இது என்ன நடக்கும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் திருப்பி மேலே போகிறோம், இந்த புட் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலேறும் அதே கான்செப்ட். இப்போ இந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நமக்கு இது டயக்ராம் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அதாவது மார்க்கெட் 38,600 இந்த இங்கேருந்து 39,800 மேக்ஸிமம் ப்ராஃபிட் 39,800 அது கீழே திருப்பி கீழே போகுது அப்படின்னா நமக்கு எங்கே எக்ஸ்பிரி ஆனாலும் 10,000, 12,000, 18,000 இந்த மாதிரி ஃபுல் ப்ராஃபிட் வரும். 38,800 அதுக்கு கீழே 38,900 இங்கேருந்து ஃபர்தராக 1,000 பாயிண்ட் இறங்கினாலும் நமக்கு ஒரு 18,000, 15,000, 16,000 ப்ராஃபிட் வரும். எப்போ நமக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கும்போது சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கால் சைடு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்து கேப் அப் ஆனால் நமக்கு மேலே போக போக லாஸ் ஆகும். கீழே லாஸ் வந்துட்டு 38,500 கீழே வந்துட்டு நமக்கு லாஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு வச்சிருக்க முடியாது, ஏன்னா ஓவர் நைட்டில் மார்க்கெட் 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் இறங்கலாம், மேலேயும் 4,000 பாயிண்ட் 5,000 பாயிண்ட் வந்துட்டு ஏறலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த 38,500 புட்டை பைப்பேன். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு எனக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகுது புட் சைடு. அதனால்
இங்கே இந்த ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ஒரு புட்டு கம்மியான ப்ரீமியம் அவுட் ஆஃப் த மணி கம்மியாக இருக்குல்ல அங்கே வந்துட்டு நான் பை பண்ணிடுறேன். அதே மாதிரி மேலே 41,098 அப்போ 41,100 காலை வந்துட்டு பை பண்ணிடுறேன். 38,500 புட்டு எவ்வளோ வெறும் 30 ரூபா இருக்குது, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பை பண்ணி வச்சுக்குவேன். கம்மியான ப்ரீமியம் மேலே 41,100 கால், இதை வந்துட்டு ஒரு 333 ரூபா இருக்குது, இதையும் பார்த்திங்கன்னா நான் ரெடியாக பை பண்ணி வச்சிட்டேன். அப்போ மார்க்கெட் இந்த ஜோனில் இருக்குது இப்போதைக்கு. அப்போ நான் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கீழே 38,900 வரும்போது 22,000 ரூபா ப்ராஃபிட் வரும். சப்போஸ் மேலே போயிடுச்சு, இங்கேருந்து நான் திருப்பி 41,000 போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு 1,200 ரூபா உங்களுக்கு லாஸ் இருக்கும். இந்த டி ப்ளஸ் ஜீரோ 41,980, ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது 40,850 அப்படிங்கிறது நல்ல ரேஞ்ச். அதுக்கு மேலே போனால் நான் வந்துட்டு நீங்கள் அங்கே தான் புட்டை பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பொசிஷனையும் நீங்கள் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 972 போகும்போது வெறும் ஒரு 1,100 ரூபா ப்ராஃபிட் வரும். ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் லாஸ் வரும், 1,100 ரூபா லாஸ் வரும். ஆனால் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் உங்களுக்கு நமக்கு 23,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும் சரி, உங்களுக்கு டி ப்ளஸ் ஜீரோவில் நீங்கள் மார்க்கெட் கீழே இறங்கினோன்னா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்கான பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி. சிமிலர் மூமெண்ட்டை நீங்கள் நிஃப்டிலையும் ட்ரா பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் இருந்தால் நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட், ஒரு 120 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் ஏறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி அதே தான், இறங்கி ரெண்டு நாள் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் அப் மூமெண்டம், வெனஸ்டே செகண்ட் ஹாஃபில் டபுள் டாப் சடசடன்னு கீழே வந்துட்டு இறங்கிருக்கு. இந்த மாதிரி பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு 75% வச்சு ஸ்ட்ராடல் இதெல்லாம் பண்ணலாம். மேலே போயிடுச்சுன்னா ரெடியாக இருங்க புட் பை பண்ணுறதுக்கு. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கரெக்டாக 40,900 கிட்டே வரும்போது நீங்கள் அங்கே எடுக்கிறீங்கன்னா 900 வரும், 50 பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிஸ்க், ஓகேவா? ஸோ தேங்க்யூ. டபுள் டாப் போட்டு மேலே போய் டபுள் டாப் போட்டு அதை பிரேக் பண்ணும்போதும் கூட எடுக்கலாம். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா எடுக்கலாம், அது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் படி, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 807221333 அப்படிங்கிற நம்பருக்கு. இது மாதிரி கோர்சஸ் வந்து